ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பட்ஜெட் செக்மெண்ட் மற்றும் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்ல ஒரு ஸ்மார்ட் போன் வாங்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா தான் விவோ Z1 ப்ரோ அப்படின்னு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜூலை மந்த்ல நிறைய ஸ்மார்ட் போன் இந்தியால லான்ச் ஆக போகுது. குறிப்பாக ஜூலை 15 அன்னைக்கு ரியல்மி X ஸ்மார்ட் போனும், ஜூலை 17 அன்னைக்கு ரெட்மி K20 சீரீஸும் இந்தியால லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆன அப்புறம் ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறது நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோல இனி லான்ச் ஆக போற ரியல்மி X மற்றும் ரெட்மி K20 ப்ரோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன் கம்பேர் பண்ணி எந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாம் அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். ரியல்மி X மற்றும் ரெட்மி K20 ப்ரோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே சைனாவில் முன்னாடியே லான்ச் பண்ணிட்டாங்க. இனிதான் இந்த ஸ்மார்ட் போன்ஸை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் போன்ஸ் சைனாவில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் லான்ச் பண்ணாங்களோ அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரியல்மி பார்த்தீங்க அப்படின்னா 6.5 இன்ச்சில் வருது, ரெட்மி பொறுத்த வரைக்கும் 6.3 இன்ச்சில் வருது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே 19.5:9 அமலட் ஃபுல்எச்டி ப்ளஸ் டிஸ்பிளே இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன் வருது. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே நாச் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே பாப் அப் கேமரா வருது. அந்த ரீசன் காண்டி நாச்சை வந்து தூக்கிட்டாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நாச் வந்து கிடையாது. அந்த ரீசன் காண்டி இந்த ஸ்மார்ட் போன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன் டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்கும். தென் சிம் கார்டு பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே நீங்கள் ரெண்டு சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்டி கார்டு சப்போர்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே கிடையாது. தென் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனே வருது. தென் கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் ரியல்மி X பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி Note 7 Pro எந்த கேமரா கொடுத்தாங்களோ அதே கேமராவை இவங்களும் கொடுத்துருக்காங்க. அதாவது 48 MP சோனி IMX586 சென்சர் பிளஸ் 5 MP டெப் சென்சரை கொடுத்துருக்காங்க. இதே இது ரெட்மி K20 Pro பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் கேமரா செட்டப் ஓடி இந்த ஸ்மார்ட் போன்ஸ் வருது. அதாவது 48 MP பிளஸ் 8 MP பிளஸ் 13 MP கேமரா இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல வருது. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ரியல்மி X பார்த்தீங்க அப்படின்னா 16 MP கேமராவும் K20 Pro பொறுத்த வரைக்கும் 20 MP கேமரா வருது. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ்மே பாப் அப் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் ரியல்மி X-ஐ விட K20 Pro இந்த ஸ்மார்ட் போன்ஸ் கேமரா தான் பெட்டரான கேமரா அப்படின்னு சொல்லலாம். தென் ப்ராசஸர் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ரியல்மி X பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 710 சிப்செட்ல இந்த ஸ்மார்ட் போன்ஸ் வருது. இதே இது K20 Pro பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 855 சிப்செட்ல இந்த ஸ்மார்ட் போன்ஸ் வருது. Snapdragon 710 சிப்செட்டை விட Snapdragon 855 சிப்செட் ஒரு பவர்ஃபுல் சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். தென் OS பொறுத்த வரைக்கும் ரியல்மி X பார்த்தீங்க அப்படின்னா கலர் OS 6 ஆண்ட்ராய்ட் 5 இந்த ஸ்மார்ட் போன்ஸ் வருது. இதே இது K20 Pro பொறுத்த வரைக்கும் MIUI 10 ஆண்ட்ராய்ட் 5 இந்த ஸ்மார்ட் போன்ஸ் வருது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரியல்மி X பார்த்தீங்க அப்படின்னா 3765 mAh பேட்டரி இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல வருது. K20 Pro பொறுத்த வரைக்கும் 4000 mAh பேட்டரி இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல வருது. இந்த என்ன ஸ்மார்ட் போன்ஸ்லுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் இந்த என்ன ஸ்மார்ட் போன்ஸும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ரியல்மி X-ஐ விட K20 Pro இந்த ஸ்மார்ட் போன்ஸ் தான் பெட்டரான ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். தென் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த என்ன ஸ்மார்ட் போன்ஸுமே சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. அங்கே உள்ள ப்ரைஸை இந்தியாவுக்கு கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா ரியல்மி X ஸ்மார்ட் போன் ஒரு 15,000 K20 Pro வந்து ஒரு 20,000 உள்ளாடியும் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வீடியோ ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன், பட்ஜெட் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்ல இப்போதைக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்ண அப்புறம் ஸ்மார்ட் போன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா ரியல்மி X பார்த்தீங்க அப்படின்னா பாப் அப் கேமரா வருது, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வருது. இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவில் 15,000 லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ஸ் பொறுத்த வரைக்கும் லான்ச் பண்ணுங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் போன் பெஸ்டா ஸ்மார்ட் போனா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல அதாவது 15,000 செக்மெண்ட்ல இப்போதைக்கு பாப் அப் கேமரா, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் உள்ள எந்த ஒரு ஸ்மார்ட் போன் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இதே இது K20 Pro பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டிஸ்பிளே மற்றும் நல்ல ஒரு கேமரா
மற்றும் நல்ல ஒரு டிசைன், அது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் கேமரா செட்டப், பாப்அப் கேமரா, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், இது எல்லாமே வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு 20,000க்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ண அப்புறம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.